ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்றார் சுவாமி விவேகானந்தர். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். புத்தக வாசிப்பை அனைவரிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் அரசு புத்தக திருவிழாக்களை நடத்தி வருகிறது. தருமபுரியில் 6வது புத்தக திருவிழா தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசின் பொது நூலகத்துறையும் தகடூர் புத்தக பேரவையும் மற்றும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து செய்துள்ளது. தருமபுரி புத்தக திருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு புத்தக அரங்குகளை பார்வையிட்டார். 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்கள் இந்த புத்தக திருவிழாவில் இடம்பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அனைவரும் இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். நமது தருமபுரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் பொது நூலகத்துறை, தகடூர் புத்தக பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்தும் 6வது புத்தக திருவிழா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த புத்தக திருவிழாவிற்காக தமிழக அரசு சுமார் 20 லட்சம் வரை நிதியுதவி செய்துள்ளது. ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில், 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள், குறிப்பாக இலக்கியம், அறிவியல், கலை, வரலாறு, அரசியல், சிறுவர் புத்தகங்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில். எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு சேர இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கு பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்வியில் வளர்ச்சி கண்டு வரும் தருமபுரி மாவட்டத்தில் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.